நல்ல யோகம் இணையதளத்தின் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிதுன ராசி ஏப்ரல் 14 தேதி நடைபெறவுள்ள குரு அதிசார பெயர்ச்சி காரணமாக குரு உங்களுடைய 10 வீட்டுக்கு வரவிருக்கிறார். 10 வீடு பதவியை குலைக்கெல்லாம் யாரும் சொன்னால் நம்பாதீங்க, குரு வந்து ஆட்சியில் வருகிறார். குரு உங்களுடைய 2 வீடு, 4 வீடு மற்றும் 6 வீட்டை பார்ப்பதன் பலன்கள் என்னென்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சுபகிருத்து வருடம், இந்த வருடத்தின் மந்திரி குரு, அதனால் இந்த வருடத்துக்கு ஓவராலாக எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசாங்க ரீதியாகவும் ரொம்ப நல்ல விஷயங்கள், மழை சுபிட்சமாக நிறைய பெய்யும், பயிர்கள் விளையும், ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல திருமண எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். போதாக்குறைக்கு இந்த வருடம் குரு தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக வருகிறார். மீனராசியில் வரவிருக்கிறார் குரு. இந்த குரு பயிற்சியும் நம்ம தமிழ் புத்தாண்டோடைய சேர்ந்து நடைபெற இருக்கு. இதனால் குரு தன் வீட்டுக்கு ஆட்சியாக வருவதனால நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம், திருமணமாகவும் குழந்தை பிறக்காத, அதில் ஏக்கத்தில் இருந்தவங்க, காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நல்ல சத் புத்திர ரொம்ப அருமையான நல்ல குழந்தைகளாக பிறக்கும். வேலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் நடக்கும். கல்வியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கோ, நினச்ச சீட் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கோ, கல்வியில் முன்னேற்றம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கோ, அதெல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் மறைந்து நல்ல விஷயம், நல்ல விதமாக அவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இவ்வளோ நற்பலன்களை இந்த ஒரு குரு பகவானே கொடுக்க போகிறார். எஸ்பெஷலி நம்ம மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிநாதன் ஏற்கனவே புதன், மிகுந்த புத்திசாலித்தனத்துக்குரியவர் புதன். நீங்கள் வந்து உட்காந்து 24 மணி நேரம் படித்து மார்க் வாங்கிறத விட அப்படி ரோபோ மாதிரி புக்கை பிரித்து அதில் இருக்கிறத மனசில் வாங்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கிறது, இதனால் இந்த ஒரு கவனிப்பு அல்லது கிளாஸில் நீங்கள் அப்படி ஷ்ரூடாக நோட் பண்ணுறது, அனாயாசமாக எங்கிருந்தாலுமோ தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வச்சு உங்களுடைய நாலெட்ஜை ரொம்ப நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. இந்த புதனுக்குள்ள இன்னொரு குணம் என்னென்னா, மல்டிப்ளை பண்ணுறது, பிஸ்னஸ் மைண்டடாக இருந்து பணத்தை 600 ஆக்குவது எப்படிங்கிற ஒரு சூட்சம் உங்களுக்கு தெரியும். நியாயமான வழியில் சம்பாதிக்கிறதும் நியாயமான வழியில் செலவழிக்கிறதும் உங்களுக்கே உரிய குணங்கள். எதையுமே வேகமாக கிரகிக்கும் தன்மையுள்ள காரணத்தினால உங்களுடைய ஆசிரியர்களுக்கு உங்கள் நீங்கள் பிடித்த மாணவர்களாக இருப்பீங்க, பெற்றோருக்கு பிடித்த குழந்தையாக இருப்பீங்க. நீங்கள் இந்த வருஷம் மிதுன ராசிக்கு 10 வீட்டில் குரு வருகிறார். இந்த 10 வீட்டு குரு பதவியை குலைப்பான் அப்படிலாம் யாராவது சொன்னால் டென்ஷனே ஆகாதீங்க, ஒரு ரைம்காக அப்படி சொல்லுவாங்க. 10 வீட்டில் குரு ஆட்சியாக வேற வருகிறார். உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் கிடைப்பார் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம், ஒரு நல்ல குரு கிடைப்பார். இது இப்படி செய், இப்படி செய்யாத, இந்த மாதிரி போய் மாட்டிக்காத, இது மாதிரி செய்தனாக்கா உங்கள் மேலிடத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்று பிடிக்காது அல்லது பிடிக்கும் அப்படின்லாம் கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பார்னு வேணால் நம்பலாம். தவிரவும் 10 வீட்டில் இருக்கும் குரு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு மாதிரி நடக்கும். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு ஷூட்னஸ் இருக்கே, அதனால் எல்லா இடத்துக்கும் ஃபிட்டின் ஆகிடுவீங்க. நீங்கள் அதை நல்ல முறையில் செய்வீங்க. ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பலன்களை எதிர்பார்க்கலாம். கற்பிக்கும், ஏன் ஆசிரியர், நீங்கள் ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் டீச்சராகவோ காலேஜில் ப்ரொஃபஸராகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டீம் லீடராக உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதேனும் கற்பிப்பீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருடம் தான். என்ன ஒரு புது அட்வென்ச்சர் செய்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்க உங்களை மாணவர்களுக்கோ உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கோ உங்களை ரொம்ப பிடித்த மாதிரி செய்திருவீங்க. உங்களுடைய நீங்கள் நடந்து கொள்ளும் முறையினால் உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போகும். ஒரு இதமான மென்மையான அப்ரோச் இருக்கும் உங்ககிட்ட, ஈகோ இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த வருஷம் இன்னும் ரொம்ப பெரிய நன்மை ஒன்று இருக்குங்க, உங்களுடைய 11 வீட்டில் ராகுவும் 5 வீட்டில் கேதுவும் இருக்காங்க. 11 வீட்டில் இருக்கிற ராகு ரொம்ப பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் ஃபாரினுக்கு ரொம்ப நாளாக ஜாபுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அல்லது ஒரு படிப்புக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டு வாய்ப்புகளை எதிர்பார்த்து ஏங்கி காத்துட்ருந்தீங்க. நீங்கள்
அது இந்த வருஷம் ரொம்ப சுலபமாக நல்ல முறையில் நடைபெற போகிறது. நீங்கள் ரொம்ப என்றைக்கோ எதிர்பார்த்து அப்ளை பண்ணி வச்ச விஷயங்கள் கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாம் வீடாகிய குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு திருமணமாகலாம், குழந்தை பிறக்கலாம். இதனால் உங்களுடைய குடும்பத்தின் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தின் ஒற்றுமை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வருஷம். நீங்கள் வந்து கடந்த சில வருஷங்களில் சும்மா கொஞ்சம் ஏதோ ஒரு ரொம்ப அவ்வளவா விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடந்து கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக சேர்ந்து நெருங்கின ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்ப உறுப்பினர் மட்டும் இல்லாமல் நெருங்கின உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, தாய் வழி தந்தை வழி உறவினர்கள்லாம், அவங்க எல்லாருமே சமாதானமே ஒன்று சேருவாங்க. நீங்கள் செய்த தப்பு அவங்க மன்னிப்பாங்க, அவங்க செய்த தவறை நீங்கள் மன்னிப்பீங்க. எல்லாமே நடந்து ரொம்ப அழகான ஒரு ஒட்டுதல் ஏற்படும். வாக்கில் இனிமை கூடும் உங்களுக்கு. கொஞ்சம் சுளீர்னு பேசிகிட்டு இருந்தீங்க கடந்த வருஷமெல்லாம், இந்த வருஷம் உங்களுடைய பேச்சினால பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்திலோ வீட்டிலோ உறவினரிடமோ அக்கம் பக்கமோ இல்லை சமுதாயத்திலேயோ இல்லை மேடை பேச்சாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு, அல்லது ஒரு எழுத்தாளராகவோ இல்லை க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கனாக்கா ஒரு ஓவியராகவோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பேச்சினால் வரும் நன்மைகள்னால அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு ஷொட்டு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். உன்னால் தான் இந்த ஆர்டர் கிடைச்சிது அல்லது இந்த ப்ராஜெக்ட் நல்ல முறையில் முடிஞ்சுதுன்னு ரியல் சில பேருக்கு சிலதெல்லாம் நம்ம செய்வோம், ஆனால் அதோடைய அருமை வந்து மேலிடத்துக்கு தெரியாமல் கூட போயிடும் இல்லையா. அப்படிலாம் இல்லைங்க, நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்தீங்கன்றது அலுவலகத்தில் ஒரு நல்ல பரவலாக பரவி உங்களுக்கு எல்லா நாலாபுறத்துலேருந்தும் பாராட்டுகள் மட்டுமல்ல அதுக்கான நல்ல பலனும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அது ஒரு சின்ன இன்சென்டிவ் மாதிரி கூட கிடைக்கும். குரு பார்வை உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு இருக்குங்க. ஒரு வீடு வாங்கணும்னோ வாகனம் வாங்கணும்னோ ரொம்ப காலமாக பிளான் பண்ணி அது தட்டி போயிட்டே இருந்ததில்ல, நடக்காமே போயிட்டு இருந்ததில்ல, எவ்வளோ பிளான் பண்ணாலும் கடைசியில் அது நிறைவேறாமல் போச்சு ரைட்டா. அது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நிறைவேறிடும் உங்களுக்கு. நீங்கள் நினைத்தும் பாராத ஒரு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஒன்று கேட்டால் ஒரு தனி வீடு பசுமையோடலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஒரு எஸ்டேட்டு, ஒரு டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், வாழைத்தோட்டம், பண்ணை, அந்த மாதிரி தென்னந்தோப்பு அது மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட அது நல்ல முறையில் நிறைவேறும் உங்களுக்கு. உங்களுடைய ஆறாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஆறாம் வீடு நண்பர்களுக்குரிய வீடு. நண்பர்களுக்கு உங்களால் சில உதவிகள் கிடைக்கும். இதனால் பல காலமாக கொஞ்சம் முறைச்சிட்டு இருந்த நண்பர்கள், ஏற்கனவே அந்த வீட்டில் உச்சமான கேத்து உட்கார்ந்துட்டு இருந்தார், சண்டை தான் போட்டிருப்பீங்க இத்தனை வருஷம், ஒரு கடந்த ஒன்றரை வருடமா, அல்லது அவங்க உங்கள் கூட சண்டை போட்டிருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்காமல். அந்த கேத்து நகர்றது மட்டுமல்லாமல் குரு பார்வையும் இந்த ஆறாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால நண்பர்கள் பெரிய அளவில் உயர்வுகளை சந்திப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்போ கல்வி வாய்ப்போ வாழ்க்கையில் புதிய வேலை கிடைக்கிறதோ அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, டேர்னிங் பாயிண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், இன்க்ரிமெண்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஒருவேளை அந்த மகிழ்ச்சி காரணம் நீங்களாகவும் இருக்கலாம். அதனால் அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப நன்றியோடும் மகிழ்ச்சியோடையும் இருப்பாங்க. இதனால் பழைய நண்பர்கள், ரொம்ப உங்கள்கிட்டேருந்து விலகி போன நண்பர்கள் எல்லோருமே உங்கள்கிட்ட ஓடி வந்து சேருவாங்க. இந்த வருடமே வந்து நட்பு கொண்டாடும் வருடமாக அமையும் உங்களுக்கு. ஆனால் உங்களுடைய இரண்டாம் வீடாகிய வாக்குஸ்தானத்தை குரு பகவான் மட்டும் பார்க்கல, சனி பகவானும் பார்க்குறாரு, ஞாபகம் வச்சுங்க. சில சமயத்தில் கடுமையாக பேசி ராம மட்டும் இருங்க, மற்றபடி எல்லா விஷயமே நன்மையாக போயிட்டுருக்குச்சு. இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு பிரச்சனை வராமல் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருடமே ரொம்ப சுபிட்சமான அற்புதமான வருடமாக அமையப்போகுது. இதனால் மிதுன ராசிக்கு இந்த சுபகிருதி வருடம் ரொம்ப ரொம்ப நல்ல வருடம். எப்போதுமே எல்லோருமே குரு பிரீதிகள் செய்துட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லது தான். குரு நம்மளுக்கு ரொம்ப சாதகமான இடத்தில் வந்திருந்தாலும், சாதகமான இடங்களை பார்த்தாலும், சில பேருக்கு சாதகமான இடத்துக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சாதகமான இடங்களை பார்ப்பார்கள் இல்லையா. ஆனால் நம்ம 12 ராசிகளுமே இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்துட்டோம்னா ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம வந்து எல்லோருமே இந்த குரு பிரீதிகள் அப்படிங்கிறத பண்ணிடுறது ரொம்ப நல்லது தான். அது என்ன குரு பிரீத்தி அப்படின்னாக்கா, முடியும்னா குரு பகவான் சன்னிதிகளுக்கு போயிட்டு வரலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 21 பிரதட்சிணங்கள் செய்யலாம். நெய் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றுறதே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். எப்போவுமே எந்த கோவில்லையுமே குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா
தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா, ஜீயர், அல்லது உங்களுக்குன்னு ஏதான ஒரு குரு குருஜி அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அவரை போய் முடிந்தால் தரிசனம் செய்யலாம். முடியும்னா குருவாயூரில் போயிட்டு ஒரு அந்த உண்டியலில் வந்து ஒரு சின்ன பொட்டு தங்கமாவது போட்டுட்டு வரலாம். யாராவது ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கமோ அல்லது ஒரு சிறிய அளவில் தங்க தானம் கொடுத்தாலும் அது பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் தாம்பூலத்தில் மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், மஞ்சள் பிளவுஸ் பிட்டு முடிந்தால், மஞ்சள் சாரி முடிந்தால் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதிகளில் மூன்று மூன்று நெய்வளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அருமையான குரு பிரீத்தி. இது எல்லாமே நல்ல குரு பிரீத்திகள். நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்ட கடலை, சில பேர் அந்த ஒயிட் சன்னான் வாங்க, இல்லை கருப்பு கொண்ட கடலை மட்டும்தான் குரு பிரீத்தி. கருப்பு கொண்ட கடலை எவ்வளோ உங்களால் இயன்ற அளவு 100 கிராமோ, 1/2 கிலோவோ, 1/2 கிலோவோ, 1 முட்டையோ, உங்கள் சக்தி உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை கொண்டு போய் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஊற போடணுன்னோ, வாழை கட்டணுன்னோ, சுண்டல் பண்ணணும் அவசியம் இல்லை, அதை செய்தாலும் பாதகம் இல்லை, அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மூன்று மூன்று நெய் விளக்கு குரு பகவான் சன்னதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் எந்த நான் வந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் சன்னதின்னு முதல்ல மென்ஷன் பண்ணேன். நீங்கள் எந்த குரு சன்னதியில் வேண்டுமானாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி சாய்பாபா கோவிலில் 30 சாய்பாபா நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் சாய்பாபா கோவிலில் 30 லட்டு கொடுக்கலாம். அல்லது குருவாயூரப்பன் சன்னதியில் ஒவ்வொரு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையோ, இல்லை எத்தனை வியாழக்கிழமை, 3 வியாழக்கிழமையோ, இல்லை எல்லா வியாழக்கிழமைகளுமோ உங்களால் முடிந்தால் மஞ்சள் நிற பிரசாதம் வழங்குவதற்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். அது லட்டுவாக வேணா இருக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், எலுமிச்சம்பழ சேவையாக இருக்கலாம், அது உங்களுடைய டெசிஷன். குருவாயூரப்பன் சன்னதிகள்லாம் கோவில்கள்லாம் நீங்கள் செய்துட்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க. அவங்களே ராகவேந்திர சுவாமி கோவில்லையும் குருவாயூரப்பன் கோவில்லையும் அவங்களே தான் செய்வாங்க. அதுக்கான பணத்தை கட்டிட்டு வந்தால் நம்பிக்கையாக கொடுத்துட்டு வரலாம், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இவையெல்லாம் குரு பிரீதிகள். இது தவிர உங்களுடைய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அது ஸ்கூல் டீச்சர் அவனாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள யாருனா டியூஷன் டீச்சர்ஸோ, இல்லை ஹிந்தி வாத்தியார், ஹிந்தி டீச்சர், நல்ல பாட்டு டீச்சர், டான்ஸ் டீச்சர்னு எந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிற யாரானாலும் அவர்களை மதித்து நீங்கள் என்ன செய்தாலும் அது குரு பிரீத்தி தான். பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு மரியாதை, பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுறதெல்லாமும் குரு பிரீத்தி தான். அதனால் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் செய்து நல்ல பலன்களை அடைந்தீர்களானால் ஒருவேளை உங்களுடைய இதில் வந்து பார்வையோ உங்களுடைய ராசி பிரகாரம் வந்திருக்கும் இடமோ பார்வையோ எதனால் ஒரு இதுவாக இருந்தாலும் இல்லை எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இந்த குரு பிரீதிகள் உங்களை ரொம்ப அமோகமான வாழ்க்கை ஒன்று கொடுக்கும். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்.